இந்த இனிய விழாவுக்கு தலைமை ஏற்று தமிழ்நாட்டு படையை வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என் தலைவனின் தலையர் என் மூத்த சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உலக பொருளாதாரத்தின் இந்திய அடையாளமாக தெரிந்து கொண்டிருக்கும் பொருளாதார மேலை தமிழ்நாட்டு படையின் முதற் பள்ளியை பெற்று சிறப்பித்த பெருமகன் என் மூத்த சகோதரர் ப. சிதம்பரம் அவர்களே, மாநிலங்களவை உறுப்பினராகி மாலையும் கழுத்துமாக வந்த மாப்பிள்ளை போல் இந்த வேளையில் அமர்ந்திருக்கும் அஞ்சைக்குரிய சகோதரர் வைகோ அவர்களே, சட்ட புறவையும் சமூக அக்கறையும் மிக்க நீதி அரசி எங்கள் வணக்கத்திற்குரிய பெருமாட்டி விமலா அவர்களே, இந்த அரங்கில் நிறைந்திருக்கும் அன்போர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்களே, நீதி அரசர்களே, துணை வேந்தர்களே, கல்வியாளர்களே, கலையாளர்களே, மாணவ கண்மணிகளே, என் பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, தாய்மார்களே, அவைக்கு வெளியே நின்று தமிழ் கேட்டுக் கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சர்களே, தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்றும் செவியுற்றும் கொண்டிருக்கும் உலக தமிழ் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வது? பொருளாதார மேலை சிதம்பரம் அவர்கள் பேசிய பிறகு நாடறிந்த பேச்சாளர் சொக்க வைக்கும் சுந்தர சொல்லரசன் வைகோ பேசி முடித்த பிறகு தமிழ்நாட்டில் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கும் சகோதரர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் பேசி முடித்த பிறகு ஒரு நீதியரசி பேசி முடித்த பிறகு வைரமுத்து கடைசியில் பேசுவான் கேட்டுவிட்டு போகலாம் என்று காத்திருக்க அனைவரையும் உள்ளங்கை போட்டு நான் வணங்கி நன்றி சொல்கிறேன். இன்று காலை அதிகாலை சூரிய கண்டுபிடிப்பதற்கு முன்னால், பறவைகள் ஒளி செய்வதற்கு முன்னால், சென்னை விழித்துக் கொள்வதற்கு முன்னால் கலைஞரின் பாதங்களை தொட்டு தரிசித்து விட்டு வந்தேன். தமிழ்நாட்டு பழனி முதற் பள்ளியை என் தமிழாசான் என் தமிழாசான் காரடியில் வைத்து வணங்கி விட்டு வந்தேன். தமிழை விட்டுவிட்டு போயிருக்கிறார், தமிழகத்தை விட்டுவிட்டு போயிருக்கிறார், கொள்கைகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார், கவிதைகளை விட்டுவிட்டு போயிருக்கிறார், என் தமிழை வெளியிலே இந்த தங்க திருமகனையும் விட்டுவிட்டு போயிருக்கிறார் என்று அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தரம் அவர்களை உங்களுக்கு ஒரு சொல், தலைவர் கலைஞர் மறைந்த அன்று அவர் மறைந்த வெற்றிடம் தோன்றுவதற்கு முன்பே அதை நிரப்பிவிட்ட பெருமகன் மூலம் கிடத்தப்பட்டிருக்கிற ராஜாஜி மண்டபத்தில் எங்கே அடக்கம் செய்யப்பட போகிறார் என்று தெரியாமல் தமிழ்நாடு தவித்துக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுக்கு உணவிட்டவன், தமிழர்களின் கனவை நானாக்கியவன், தமிழகத்தின் ஒவ்வொரு அங்கத்தையும் பாரங்களால் அளந்தவன், அவருக்கு இறுதி உறக்கம் உள்ள இடமில்லை என்கிற நிலையில் தமிழ்நாடு இருந்தது. நீ போராடிக் கொண்டிருந்தாய், அரசோடு போராடினாய், நீதிமன்றத்தோடு போராடினாய், நீ மட்டும் நீதிமன்ற படியில் ஏறி வெற்றி பெறாவிட்டால் தமிழகம் சென்னை போர்க்களமாக இருக்கும். கலைஞரின் இடப்பக்கத்திலும் வரப்பக்கத்திலும் ஆயிரம் தமிழர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருப்பார்கள். அதை தடுத்தால்
நீதிமன்றத்தின் படியேறி சட்டப்படி சென்று கலைஞருக்கு இடம் பிடித்துக் கொடுத்தாய். உலக தமிழர்களின் நெஞ்சிலும் இடம் பிடித்துக் கொண்டார். அன்றே தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அல்ல, தலைவருக்கு செய்ய வேண்டிய கடமை அல்ல, ஒரு தமிழ் ஆசானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கடமை செய்து முடித்த திறம் உள்ளவன் நீ. அது மட்டுமல்ல, தந்தையின் சொத்துக்களை காப்பவன் அல்ல நல்ல தாயர், தந்தையின் சொற்களை காப்பவன் தான் நல்ல தாயர். தொழிற்சங்க தலைவர் சண்முகத்துக்கு கலைஞர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார், இப்போது இல்லை உனக்கு மாநிலங்களவை, அடுத்த முறை பார்க்கிறேன். கொடுத்த வாக்கு கலைஞர், கொடுக்கப்பட்டது சண்முகம் அவர்களுக்கு. தந்தை கொடுத்த வாக்கை தனையன் காப்பாற்றி அரசியல் நாடகத்தை உற்பத்தி செய்திருக்கிறேன். நீதிமன்றத்தின் படிகளில் ஏறி வைகோ தண்டிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு திரும்பி பார்த்தது, இந்தியா அண்ணாந்து பார்த்தது. என்ன பேசுகிறார் வைகோ என்று வைகோ கேட்டார். நீதிபதியை பார்த்து தயவு செய்து தண்டனையை உயர்த்தி கொடுங்கள். நீதிபதி உங்கள் ஆசையை நிறைவேற்றி வைக்கவில்லை வைகோ. என் சகோதரர் ஸ்டாலின் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஓராண்டு தண்டனையை உங்களுக்கு மாநிலங்களவையில் 6 ஆண்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உயர்த்தி கொடுத்த பெருமை ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழ்நாடு இருக்கிறது, பல ஆதிக்கம் இருக்கிறது. வைகோ அவர்களே, இருவருக்கும் பொதுவாக இருக்கிற வைரமுத்துதான் சொல்லுவார். வைரமுத்து சொல்லுகிறார், ஒரு வரலாற்றில் ஒரு கரை இருந்தது, ஒரு வசை இருந்தது. தனது ஸ்டாலினின் வளர்ச்சிக்கு தடை வந்துவிடுமோ என்றுதான் வைகோ பிரிந்தார் அல்லது பிரிக்கப்பட்டார் என்ற வரலாற்று வசை இருந்தது. எந்த வரலாற்று வசையை காலம் அவர்கள் மீது பூசியதோ அந்த கரையை இன்று மாநிலங்களவை உறுப்பினராக்கி சகோதரர் ஸ்டாலின் குறைத்து விட்டார் என்பதுதான் உண்மை. அந்த வசை இன்று கழித்தது, அது கரை இன்று கழித்தது. சகோதரர்கள் மீண்டும் அவரை போல வாசிக்கிறவர்களை பார்க்க முடியாது. நேற்று வந்த நாவல், நேற்று வந்த சிறுகதை தொகுதி, போன வாரம் வெளிவந்த கட்டுரை, உலகத்தில் அதிகமான விற்பனையாக புத்தகத்தை சந்தையில் பெற்ற புத்தகம், எல்லாம் அவர் கையில் இருக்கும். அவர் எழுத்து என்ற ஒரு அறக்கட்டளை நிறுவி படைப்பாளிகளுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மையை செய்து வருகிறார். யாரும் செய்யக்கூடிய நன்றி, ஒரு சிறந்த படைப்பை வெளியிடுவதற்கு பதிப்பகங்கள் கிட்டாத ஒரு படைப்பாளியின் படைப்பை வெளியிடுகிறார். அது நல்ல முக்கியம். வெளியீட்டு விழா மேடையிலேயே உரிமத் தொகையை காசுகளையாக கொடுக்கிற ஒரே ஒரு பதிப்பாளர். அந்த அறக்கட்டளை நானும் ஒரு அறங்காவலராக இருக்கிறேன் என்பது என் தமிழுக்கு கிடைத்த பெருமையாக நான் நினைக்கிறேன். எழுத்து வளர வேண்டும். அம்மா நீதி அரசி விமலா அவர்கள், கணவன் இல்லை, மனைவி சிறையில், குழந்தை நடுத்தருவி, இப்படி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சிதைந்து போன குடும்பத்தில் இருந்து ஒதுக்கி போன குழந்தைகள் ஆயிரம் ஆயிரம். இந்த அம்மா வந்ததற்கு தண்டனையை மட்டுமே நிறைவேற்றுவது அல்ல சட்டம், சமூகத்திற்கு தீர்வு தருவதே சட்டம். நீதி என்பது குற்றவாளியை தண்டிப்பதல்ல, பாதிக்கப்படக்கூடாதவர்களை மீட்பது நீதி, அதுதான் சட்டம். இந்த அம்மையார்
கணவன் இல்லை, அப்பா இல்லை குழந்தைக்கு, அம்மா சிறையில், அல்லது அம்மா இல்லை குழந்தை தனியே, அப்பா சிறையில், தந்தையோ தாயோ அற்ற ஒரு குழந்தை, அது இருவரானாலும் கைவிடப்பட்ட குழந்தை, என்ன செய்யும், யார் ஆதரவு இருக்கும் என்னும் ஒரு கேள்வியை முன்னெழுப்பி அந்த மாதிரி அனாதை குழந்தைகளின் நல வாழ்வு மையத்தை உருவாக்கிய பெருமை நீதி அரசு. இந்த சமூக அக்கறை தான் என்னை அவராக இருக்க, அவர் தமிழ் கூட எனக்கு இரண்டாம் பட்சம், தமிழ் பயிற்சியால் வந்துவிடும், நீதி மனத்தால் மட்டுமே வரும், பயிற்சியால் வராது. ஒரு மனிதன் பயிற்சியால் மனிதனாகிவிட முடியாது, பயிற்சியால் கரையனாகிவிட முடியும், ஆனால் மனிதனாவதற்கு மனம் வேண்டும், அந்த மன பயிற்சி வராது. மனமுள்ள மாதரசி நீதி அரசியல் வரா, நீங்கள் நான்கு பேரும் இருக்கிற இந்த மேடையில் என் தமிழ் பெருமை வருகிறது, நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கரையவர்களே, நீங்கள் இல்லாத ஒரு கால் நூற்றாண்டுக்கு பிறகு நான் ஒரு நூலை வெளியிடுகிறேன். இந்த மௌனத்திலெல்லாம் நீங்கள் நிறைந்திருக்கிறீர்கள், இந்த கைதற்றையில் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் இல்லை என்பது ஒரு பௌதிக உண்மை, அந்த பௌதிக உண்மையை என் மனசு ஏற்க மறுக்கிறது. என் நினைவுகளில், என்னுடைய அன்றாடங்களில், எங்கள் அதிகாலைகளில், என் கனவுகளில், என் அரை தூக்கத்தில், பாதி தூக்கத்தில் இருந்து நடமாடுகிற இடைவேளைகளில் உங்கள் நினைவுகள் என்னை வந்து வந்து போகின்றன. நான் இருக்கும் வரைக்கும் நீங்கள் இருப்பீர்கள், அல்லது உங்கள் நினைவுகள் இருக்கும் வரைக்கும் நான் இருப்பேன். வாழ்க தலைவர், அந்த பெருமகனுக்கு தான் இந்த நூறு வழக்கம் போல் காணிக்கையாகிறது. எங்கிருந்தாலும் வாழ்க என்று அண்ணா வாழ்த்தினாரே, எங்கிருந்தாலும் வாழ்த்துக என்று கலைஞரவர்களின் திருவடியை நோக்கி நான் நடந்துகிறேன். இந்த தமிழ்நாட்டு படை குறித்து பெருமக்கள் இறந்தோடி விட்டார்கள். இவர்கள் பேசியதற்குமே நான் பேசுவதற்கும் சில உண்டு. தமிழ்நாட்டு படை என்பது தீரக்கூடிய போலல்ல, எத்தனை மேகங்களாகி ஆவியான போகும் கூட கடல் வற்றாமல் இருப்பது மாதிரி, எத்தனை பகல்களில் தோன்றியவர்களும் கூட சூரிய சூடு குறையாமல் இருப்பது மாதிரி, எத்தனை பகல்களில் எச்சரிக்கிறவர்களும் கூட வானம் அழுக்காமல் இருப்பது மாதிரி, எத்தனை தமிழறிஞர்கள் பேசியவர்களும் கூட தமிழ்நாட்டு படை கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது. இது என் மூளை படம் பிடித்த சாறு, இது என் வாழ்நாள் ஆவணம், இது என் உழைப்பின் உச்சம், தமிழின் கிழிவு. இது தமிழர்களுக்கு நான் கொடுத்திருக்கும் எளிய கொடை. இந்த தமிழ்நாட்டு படை எழுதியதன் நோக்கம் என்ன என்று என்னை நானே கேட்டுக் கொள்கிறேன். ஒரு இனம் மிகப்பெரிய பலவீனப்பட்டிருப்பதற்கு என்ன தெரியுமா காரணம்? ஒரு இனத்திற்கு நேரக்கூடாத மிகப்பெரிய விபத்து அது தன் பெருமிதத்தை உணராமல் இருப்பதுதான். ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு பெருமிதம் உண்டு. ஒரு உக்காரி மேல ஒரு யானை ஏறி ஒரு முக்காரியினர் தன் முழு உடம்பையும் சுருக்கி, தன் பெருக்கிய உடம்பை ஒரு முக்காரியினை நிறுத்தி ஒற்றைக்காய் நின்று அப்படியே ஊஞ்சல் ஆடுகிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார் ஒருவர். ஓர் யானையால் ஒரு முக்காரியில் கூட நிற்க முடியும் என்று தெரிகிறது. இல்ல வேற மனிதன் நினைத்தால் ஒரு யானையை கூட முக்காலில் நிறுத்தி வைக்க முடியும் என்று தெரிகிறது. அது கூட இல்லை, வேற என்ன நான் சொல்றேன்? ஒரு பையன் சொல்லு, இந்த யானை முட்டாள் என்று தெரிகிறது. தன் பலம் தெரிந்திருந்தால், தன் துடிக்கை நீளம் தெரிந்திருந்தால், தன் ஆற்றலின் எல்லை எரிந்திருந்தால், இந்த முக்காலில் இந்த முட்டாள் யானை இந்த மனிதன் பேச்சை கேட்டு நிற்கும். இதுதான் தமிழருக்கு இருந்த ஆறாம் யானை. எப்படி முட்டாளி இருப்பது முட்டாள்தனமோ, தன் பெருமிதத்தை வீரியத்தை உணராமல் இருப்பது தமிழ் பெருமிதத்தை. உன் வீரியம் யாரு, உன் ஞானம் யாரு,
உன்னுடைய பரம்பரை என்பது எது? நீ யாருக்கும் தாழ்ந்தவர் இல்லை. பழங்கால பெருமை என்பது பழங்காலத்தோடு முடிந்துவிடுகிற சங்கதி அல்ல. நேற்று பெய்த மழையில் இன்று தாகம் தீர்ந்தது மாதிரி, எங்கோ பெய்த மழையில் நேற்று விரைந்த நிலை உழைப்பது மாதிரி, எங்கோ பெய்த மழையில் இங்கே நிலத்தில் ஈடுபட்டம் கூடுவது மாதிரி, என்றோ வாழ்ந்த இனத்தின் பெருமையில் நிகழ்காலமும் எதிர்காலமும் மேம்பட வேண்டும் என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு படையின் நோக்கம். தொல்காப்பியம் படைத்ததற்காக, தொல்காப்பியத்தை பெற்றிருப்பதற்காக ஓர் இனம் எவ்வளவு பெருமை வர வேண்டும் தெரியுமா? என்ன ஆச்சரியம்! தொல்காப்பியம் 3000 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று ஒரு சாரா நம்புகிறார்கள், ஒரு சாரா 5000 என்கிறார்கள். அது ஆண்டுகள் இருக்கட்டும், எந்த காலத்தில் பிறந்தது என்பது முக்கியமில்லை. தொல்காப்பியம் பிறந்தது தமிழருக்கு நல்ல காலம் என்பது மட்டும் முக்கியம், அதில் மாற்றம் இல்லை. ஒரு வரசொல் வருது, வரசொல் வரும் உலகமய மாதிரி, உலகமே வருவது மாதிரி வரசொல் ஆதிக்கம் இருந்த போது வரசொல் தமிழுக்குள் வரும். புஷ்பம், இதை எப்படி தவிர்ப்பது? இந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டாமா? பங்கேஜம், இந்த சொல்லை தமிழுக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டாமா? வேஷ்டி, இந்த சொல்லை தமிழுக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டாமா? ராஜா, இந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டாமா? ரோஜா, இந்த சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் வேண்டாமா? இந்த சொல்லை தவிர்க்க முடியவில்லை என்றால் ஒன்று சொல்வதேதான் தொல்காப்பியம். வட சொல்லின் அந்த பிறந்த எழுத்துக்களை நீக்கி தமிழ் எழுத்தை சேர்த்து தமிழாக்கி எழுது. பங்கஜம், பங்கஜம், வேஷ்டி, வேட்டி, ராஜா, ராசா, புஷ்பம், புஷ்பம், வடசொல் கிழவி, வடவெழுத்து மொழி, எழுத்து ஒரு புறந்த சொல்லாகுமே. 3000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் ஞானத்தனப்பம் சிந்தித்தது 3000 ஆண்டுகளுக்கு பிறகு. இன்னைக்கு ஜெர்மனி அப்படிங்கிறது சொல், அது ஜெர்மனி, ரஷ்யா, ருசியா என்று எழுதுவதற்கு திட்டமிட்டு கொடுத்த ஞானம் மிகுந்த நூல் தமிழ் நூல். தமிழ் என்பது தமிழாக்கு முறையில் தெளிவாக அது ஒரு உண்மையை சொல்லணுமா? இந்திய அரசமைப்பு சட்டம் தோன்றி 69 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 61 ஆண்டுகளில் அது 101 மொழி திருத்தப்பட்டிருக்கிறது. 3000 ஆண்டுகளுக்கு உட்பட்ட தொல்காப்பியத்தில் ஒரு எழுத்து திருத்தப்பட்டது. இந்திய அரசமைப்பில் எழுத்த மேதைகள் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு ஞானிகள், எவ்வளவு சட்டம் தெரிந்தவர்கள், தேசம் அறிந்தவர்கள், அவர்களுடைய அரசமைப்பிலேயே கூட 101 திருத்தங்களை 69 ஆண்டுகளில் நாம் பெற்றிருக்கிறோம். தொல்காப்பியத்தில் ஒரு திருத்தம் கூட இல்லை. இதான் முக்கியம். வைகோ இங்கே பேசுகிறார்கள், வைகோ பேச பேச எனக்கு ஒன்று தோன்றியது, தமிழ்நாட்டு குழந்தை எழுதியவர் நானா? தமிழாட்சி கொலை புத்தகத்தை தொலைத்து விட்டால் கூட நான் வைகோவை மட்டும் காப்பாற்றினான். வைகோவின் நினைவாற்றலையும் எனது பெயர் பலவே உன் பெயர் என்று கேட்டால் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். சரி, இங்க இருக்கிற எத்தனை உங்க சொந்த தொலைபேசி எடுத்து நினைக்கிறீங்க? பக்கத்து அடுத்த ஆளை கேட்டு அல்லது உள்ளே நுழைந்து ஆற்றல் போயிட்டு அவங்க நம்பர் எடுக்கக்கூடிய அவ்வளவுதான் நினைவாற்றல். 3000 ஆண்டு தமிழுக்கு நினைவு வைத்திருக்கிற ஒரு பேராற்ற பித்தரம் அவர் பேசுகிறார். அவர் பேசுகிறார் இடக்கோழிகளை பற்றி. இடக்கோழிகளுடைய பெருமை என்ன தெரியுமா? ஒரு தமிழ் பெண் வழியாக தமிழ் பண்பாட்டை கட்டி காத்திருந்தார். ஒரு தமிழச்சி வீரம், ஒரு தமிழச்சியின் கற்பு, ஒரு தமிழச்சியின் நேர்மை. என்ன சொல்றேன், உரையாசிரியர்கள் சொல்லாத தர்க்கங்களை எல்லாம் தமிழாற்று படையில் கொண்டு வந்து காட்டுகிறேன். இதோ உன் கணவன் பிரிந்து விட்டார், நீ போய் பிடிந்த சித்திரமாகிவிட்டாய், மழை ஊழிய ஓவியமாகிவிட்டாய், உன் கணவன் உன்னை தேடி வர வேண்டுமா? இதோ பார், சூரிய குண்டம், சோம குண்டம் இரண்டில் மூழ்கி காமவே போட்டதால் சென்று காலவேலை தரிசித்தார். தோழிக்கு சென்ற கணவன் கூட வந்துவிடுவார், வா தோழி வா என்று தண்டையை அழைக்கிறார் தேவந்தி. அவர் சொல்கிற சொல் பீடென்று, அது பெருமைக்குரியது அல்ல. ஏன் பீடென்று என்று சொன்னார் என்று நான் சொல்வேன்.
என்ன இருந்தாலும் காமம் மூன்றாவது மனிதர் என் கணவன் இறைவதற்கு ஒரு மூன்றாவது மனிதரின் துணையை கோருவதா? அது கற்புள்ளவர்களுக்கு அழகல்ல. விஷயம் காமன் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணால் எரிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி என் கணவனை அடைவதற்கு நான் ஒரு குற்றவாளியை வழங்குவதா? மூன்றாவது விஷயம் அந்த குற்றவாளி அவர் வழங்கியிருந்தால் நெடுஞ்செடி என்ற குற்றவாளியை விசாரிக்கக்கூடிய உரிமையை அவர் இழந்திருப்பார். இப்படி சொல்லிப்போ என்று திருமூலம் கம்பர் கம்பரை பற்றி சொல்கிற போது வைப்பத மாலை மேற்கோள் காட்டுகிறார். ஒரு உண்மையை சொல்ல வேண்டும், தமிழ் என்பது தமிழோடு மட்டும் நின்றுவிடக் கூடாது, தமிழ் விஞ்ஞானத்தோடு வெளிப்பட வேண்டும், தமிழ் சட்டத்தோடு வெளிப்பட வேண்டும், தமிழ் தர்க்கத்தோடு வெளிப்பட வேண்டும், தமிழ் புலியோடு வெளிப்பட வேண்டும், தமிழ் உலகியோடு இயங்க வேண்டும், தமிழ் நவீன துறைகளையெல்லாம் அள்ளிக்கொள்ள வேண்டும். நான் கம்பனை ஒரு சட்டத்தோடு இணைத்து அவருடைய நேர்மையை அவருடைய தூய்மையை நான் நிறுவி இருக்கிறேன். வால்மீகி படைத்த வாலி ராமனை கேள்வி கேட்கிறார், மறைந்து நின்று அம்பைதவனே நீ தபசியா? வால்மீகி வாலி ராமனை கேள்வி கேட்ட மாதிரி நிகழ்வானத்தை கூட யாரும் கேட்க முடியாது. அவன் கேட்கிறான், நீ தபசியா? இல்லை, நீ புல் மூடிய வாழ்வினர். ஏனப்பா இதனை போடுறார்? என் தோழி முனிவர்கள் அறியா யார் குறைஞ்சவர்? என் தோழி முனிவர்கள் அறியா என் மாமிசம் தபசிகள் புசியா? பிறகே நீ என்னை போன்றாய், நீ முனிவரா, நீ தபசியா? உறங்கிக் கொண்டிருந்தவனை பாம்பு திருப்பி விட்டது. குற்றம் உறங்கிக் கொண்டிருந்தவனை பாம்பு திருப்பி விட்டது. இப்படி சொல்றான். நம்ம இதை வாங்கித்தான் கிருபானந்தவாரியார் ஒரு ராம பக்தர், அவர் கூட இதை குற்றம். அவர் சொல்றார், ராம சந்திரன் ராமன் சொல்கிறார்கள், இது பிழை அல்லவா? சூரிய வம்சத்தை சேர்ந்தவர் அல்லவா ராமன்? ரகுவம்சத்தை சேர்ந்தவர் அல்லவா ராம சூரியன் என்றல்லவா அவர் விழிக்கப்பட்டிருக்க வேண்டும்? ராமச்சந்திரன் என்று ஏன் சொன்னார்கள்? கிருபானந்தவாரியார் சொன்னார், பின்னாடி மறைந்து நின்று வாலிமீது அம்பெய்து அவன் கலங்க உருவான் என்றுதான் ராம சூரியன் என்று சொன்னார்கள், அவரை ராமச்சந்திரன் என்று சொன்னார்கள். இது வாரியா, வாரியா சொன்னதையும் வால்மீகி சொன்னதையும் எங்கள் மகாகவி கம்பன் தாண்டுகிறார். அவன் சொல்றான், என்ன பிழை என் மீது கண்டாய் அப்பா? அப்பா என்ன பிழை கண்டாய்? உன் புகழ் மீது ஏன் பழி ஏறி கொண்டாய்? அப்படி சொல்றான். சொல்லிட்டு உண்மையான தப்பு இல்லை அம்பு மரணப்படுக்கையில் கடைசி நிமிஷத்திற்கிறான் போரில் கொண்டிருந்தா மாறினர்கள் கொண்டிருக்கிறான். உண்மையான தப்பு இல்லை, ஏன்னா சீதையை பிரிந்த பிறகு உனக்கு புத்தி மாறி போச்சு. இத சொன்ன ஆதியை சனகன்ற அன்னத்தை அமிழ்ந்து வந்த தேவியை பிரிந்த பின்னர் திரைத்தனை போலும் செய்கை. இந்த திரைத்தல் இந்த ஒரு வார்த்தை தமிழர்களுடைய தமிழர்களே, தமிழினும் கடலுக்குள் தலைமைக்கும் போனவர்களே, தமிழே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களே, இந்த ஒரு ஆராய்ச்சியில் யாரும் ஈடுபடாத போது நான் வைரமுத்து குறைந்த தமிழ்மொழியோடு ஈடுபட்டு இருக்கிறேன். சரியா தவறா என்று தமிழ் உலகம் எனக்கு சார்ந்து தர வேண்டும். திரைத்தல் என்ற சொல்லுக்கு மதுரை தமிழ் அகராதி லெக்சிகன் கதறிய பிள்ளையின் மொழி அகராதி மூன்றிலும் துருவி 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 பார்த்தேன். எனக்கு ஆறாளர் ஒரு செய்தி கதறிய பிள்ளையின் தமிழ் அகராதி இருந்தது. திரைத்தல் இந்த சொல்லுக்கு பொருள் பிரமித்தல், இன்னொன்று மயங்கல். மயங்கள் மதிமயங்கள் மதிமயங்கள் பைத்தியம். நான் சட்டத்தில் தமிழ் ஒரு காலத்தில் மொழிபெயர்த்தேன்,
மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், புத்திகளை சுவாதீனம் உள்ளவர்கள் செய்த குற்றம் குற்றமாகாது. எனக்கு செக்ஷன் மட்டும் தெரியல, உடனே என் தமக்கை நெருங்கி போன் பண்ண, அம்மா என்ன சொல்லியிருக்கேன் புத்தி சுவாதீனப்பட்டது ஆண்டுகளுக்கு முன்னே மேற்கிலிருந்து வந்தால் கோழை திருவூரர் எப்படி பிறந்தார் திருவோம் விஞ்ஞானி திருவங்க தமிழர்களை தவிர எழுதியிருக்க முடியாது மண்டவர்கள் என்று சிலரே கருதுகிறார்கள் திருவுருவின் பிழை நேர்ந்தது வடக்கே இருந்து வந்த ஒரு சிவ யோகி தென்பொழியில் அகத்திகளை கண்டு விஷ தென்னாடு போந்தார் வழி காலி கரை கடந்தார் காலி கரை ஓரமாக மூலம் என்ற இடம் இறந்து கிடந்தார் அவன் பசுக்கள் கட்டி சொல்லி கொண்டிருந்தன இந்த வடநாட்டு யோகி மூலன் உலகுக்குள் புகுந்து பசுக்களை எல்லாம் ஒரு வீடு சேர்த்தார். சேர்த்து திரும்பி வந்து பார்த்தா சொந்த உடம்பை காணும். உடனே திருவாவூர் ஆணவத்தின் கீழ் உட்கார்ந்து ஆண்டுக்கு ஒரு பாட்டாக 3000 பாட்டு எழுதினார் என்பது புலைகதை. நான் இதை கேட்கிறேன், ஏன் ஒரு இளைஞன் ஞானம் வரக்கூடாதா? ஒரு இளைஞன் ஞானம் வர மாட்டானா? ஒரு இளைஞனுக்கு ஞானம் வராதா? இதை சொல்லிவிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். மகாபாரதத்தில் கண்ணன் என்ற இளைஞன் ஈரோபதேசம் செய்திருக்கும் பொழுது தெற்கே மூலன் என்ற இளைஞன் ஏன் மந்திரோபதேசம் செய்திருக்க கூடாது? இந்த கேள்வியை முன்வைத்து எத்தனையோ தமிழ்நாட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். உங்கள் நேரத்தை நான் ரொம்ப எடுத்து விரும்புவதில்லை. ரெண்டு செய்தி பெரியாரை பற்றி சொன்னார்களா? பெரியாரை பற்றி சொல்கிற போது ஒரு விஷயத்தை முடிவித்திருக்கிறேன். இதை தமிழ் உலகம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். 4 வகையான பிரிப்பு: பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இது யாருடைய பிரிப்பு? பிரம்மனுடைய பிரிப்பு, கடவுளின் பிரிப்பு. கடவுள் பிரிப்பின்படி பார்த்தால் இப்படி 4 பிரிவா பிரிக்கலாம். ஆனால் நவீன உலகம், விஞ்ஞான உலகம் கபாலத்தின் அடிப்படையில் பிரிக்கிறது. கடவுள் அடிப்படையில் பிரித்தால் பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியர் எவரும். ஆனால் உள்ளூர் பகுப்பு,
இங்கதான் செல்லுபடியாகும். கபால பிரிப்பு உலகம் முழுக்க செல்லுபடியாகும். கபாலத்தை பிரித்து பார்க்கிற பொழுது நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஆரியர், திராவிடர், காகேசியர், மங்கோலியர். இந்த நான்கு வகையான பிரிப்பு தான் உலகம் முழுக்க இருக்கிற மண்டலங்களின் பிரிப்பு. இப்படித்தான் நாங்கள் பிரிக்க வேண்டிய அப்படி அல்ல என்பதை பெரியார் கட்டுரையில் பதிவு செய்திருக்கிறேன். இடைஞ்சல் கொண்டு சேர்க்க வேண்டும். என்ன பொருளாதார மேதை வாசியவர்கள் என்ன நுட்பமான பேச்சாளர்களா, அவர் பேச்சு ஆடம்பரம் இல்லை, ஆவேசம் இல்லை, மிரட்டுகிற ஒளி இல்லை, நான் படித்தவன் என்கிற ஆவணம் இல்லை. ஆனால் அவர் சொன்னதை இந்த சபை முற்று கேட்டது. காரணம், சத்தியத்தின் குரல் உண்மையாக இருக்கும் என்பதுதான். அவர் சொன்னார், வைரமுத்து ஏன் இதை எழுதிவிட்டு என்ன நோக்கத்திற்காக எழுதினார்கள்? இப்படி பார்க்கணும். ஒரு விவசாயம் என்ன நோக்கத்திற்காக எழுதுகிறார்? நீங்கள் சொன்ன நோக்கத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா, அதையும் சிறந்த இன்னொரு நோக்கம் இருக்கிறது. இன்னொரு நோக்கம் என்னன்னா, தமிழில் எல்லாமே இருக்கிறது என்று தமிழர்கள் முற்றுப்புள்ளி வைத்துவிடக் கூடாது என்று எழுதினேன். தமிழ் எதையும் படைப்பதற்கு தகுதிவிட்டது என்பதை தமிழர்களுக்கு நம்பிக்கை விட்டு எழுதினேன். இதோடு தமிழ் முடிந்து விட்டது என்று நான் நினைக்கவில்லை. என் முன்மையை ஒன்று சொல்லியிருக்கிறேன். இதற்கான தமிழர்களுக்கு இரண்டு கடமைகள் இருக்கின்றன. அந்த இரண்டு கடமைகள் இதுதான். இதற்காக தான் எழுதியிருக்கிறேன். ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று, உலகுக்குள் தமிழ், உலகுக்குள் தமிழை கொண்டு செல்லணும். அப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்றால் உலகம் முழுக்க தமிழ் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். உலகுக்குள் தமிழ். இன்னொன்று, தமிழுக்குள் உலகம். இந்த ரெண்டுதான் தமிழை சொல்லியிருக்கேன். உலகுக்குள் தமிழை கொண்டு செல்வதும் தமிழுக்குள் உலகத்தை கொண்டு வருவதும் எதிர்கால தமிழர்களின் பெருங்கடமை. இதை சொல்லத்தான் தமிழாக்கள் கூட எழுதினேன் என்பதை நான் இந்த மன்றத்தில் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. என் சகோதரர் கலைஞர் தங்க கலையர் அவர் பெரும் பொறுப்புக்கு வருவார். அப்படி வருகிற போது அவரை தூங்க உள்ளாதவர்களை நான் ஒருவராக இருப்பேன்.
5.5 கோடி. அந்த ஆட்சி மொழி 11. 130 கோடி மக்கள் தொகை உள்ள இந்தியாவில் 22 ஆட்சி மொழிகள் இருந்தால் என்ன? ஏற்றுக்கொள்வதற்கு வழி இல்லையா? எல்லா 22 பட்டியல் மொழிகளையும் ஆட்சி மொழி ஆக்கினால் இந்தியாவின் ஒருமைப்பாட்டின் மீது மேல் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று பொருள். இல்லை என்றால் அவர்கள் ஒரு மொழியை மட்டுமே உச்சப்படுத்த முயற்சிக்கிறார்கள் என்று பொருள். இதற்கு தமிழ் எப்படி சம்மதிக்கும்? இவ்வளவு ஞானம் உள்ள தமிழ், இவ்வளவு நீளம் உள்ள தமிழ், இவ்வளவு அகலம் உள்ள தமிழ், விண்ணடந்த தமிழ், மண்ணடந்த தமிழ், இந்த தமிழ் எப்படி வந்து 19 முழங்கிவிடக்கூடும்? என்னுடைய அடுத்த படைப்பு என்னவாக இருக்கும் என்று யோசிக்கிறேன் தெரியுமா? தமிழர்களே, பின்னோக்கி போயிருக்கிறேன். 3000 ஆண்டு தொல்காப்பிய வரைக்கும் இன்னும் ஒரு 3000 ஆண்டு மேல் நோக்கி போக ஆசைப்படுகிறேன். என்ன ஆயுது இவன் பின்னோக்கி நடந்து போயிருக்கிறான்? தொல்காப்பியம், திருமூலர், அப்பர், விபூதி வாசம் அடிக்கிறது, எல்லா இடத்திலும் துளசி வாசம் அடிக்கிறது, என்றால் விண்வெளிக்கு இந்திய சந்திரமாய் நிகழ்வுகளில் எதுவும் விண்வெளிக்கு போய் இறங்கக்கூடிய ஒரு 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண் விண்வெளியில் காதலிக்கிறார்கள், நிலவில் இறங்குகிறார்கள், நிலவில் குடித்தரம் செய்கிறார்கள் என்றால் அதை சொல்வதற்கும் தமிழ் தயாராக இருக்கிறது என்று காட்ட வேண்டும். 3000 ஆண்டு பழமையும் தமிழ் காட்ட முடியும், 3000 ஆண்டு புதுமையும் தமிழ் காட்ட முடியும். 2000 ஆண்டு கிபி 5000 உலகம், இலக்கிய உலகம், மனித உலகம், மன்னகம், விண்ணகம் எப்படி இருக்கும் என்று சிந்திப்பதற்கு ஒரு தமிழ் மூளை தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இதை சொல்வதற்கு காரணம் என்னுடைய படைப்பின் பிழைப்பையோ படைப்பின் புழைப்பையோ இந்த மண்ணுக்கு சொல்வதற்காக அல்ல, தமிழுக்கு அவ்வளவு வீரியம் இருக்கிறது என்று சொல்லலாம். தமிழுக்கு அவ்வளவு சொற்கள் இருக்கிறார். பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை, இந்த இரண்டை இணைப்பதுதான் தமிழாக்கப்படை என்று நான் கருதுகிறேன். பெருமக்களே, உங்கள் பிள்ளைகளோடு தமிழில் பேசுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழில் பேசுங்கள். எந்த பெயராவது பல பேர் பூலறிந்து வைக்கிறார்களா? தகப்பன் செங்குட்டுவன், தாய் தாய் வந்து பூங்கோதை, மகளுக்கு பேரு சுபஸ்ரீ, சொற்கூட்டம் எதற்கு பயன்படும்? நான் தொல்காப்பியத்தில் எழுதியிருக்கிறேன், எது தெரியுமா மொழி? ஒலிதான் மொழி. எது தெரியுமா சொல்? எந்த ஒலி எழுத்துக்குள் சுற்றுகிறதோ அதுதான் சொல். அரை ஓசை சொல்லல, எழுத்துக்குள் இறங்காது. புலர் ஓசை சொல்லல, எழுத்துக்குள் இறங்காது. கைதட்ட சொல்லல, எழுத்துக்குள் இறங்காது. இருமல் சொல்லல, எழுத்துக்குள் இறங்காது. முரகல் சொல்லல, எழுத்துக்குள் இறங்காது. சண்மொழி, இடிமொழி, அகல மொழி, பிழிவர் மொழி எழுத்துக்குள் இறங்காது. எழுத்துக்குள் அடங்கினால்தான் அது சொல். தமிழில் எழுத்துக்குள் அடங்கக்கூடிய சொற்கள் மட்டும் 500,000 மேல் இருக்கிறது என்பது அன்பை செய்தி. இவ்வளவு வளமான மொழியை தமிழர் இழந்துவிடக் கூடாது. என்னுடைய அருமை சகோதரர் சிதம்பரம் அவர்கள் சொன்னதை வழிமொழிந்து நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். மொழிதான் இனம், இனம்தான் மொழி, மொழிதான் நிலம், நிலம்தான் இனம். இந்த இரண்டும் கழிந்தால் இனத்துக்கு அடையாளம் இல்லை, மொழிக்கு அடையாளம் இல்லை. மொழியை காத்து இனத்தை நிலத்தை காப்போம். வாழ்க தமிழ், வெல்ல தமிழர்கள் என்று வாழ்த்தி எழுதுகிறேன். நன்றி, வணக்கம்.